உள்ளம் உள்ளங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஐயா பசுமன் தேவ திருமகனார் அவருடைய 115வது பிறந்தநாள் விழாவும் 60வது ஆண்டு குரு பூஜையும் இன்றைய அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் இடைக்கால பூச்சியான எடப்பாடியோட தலைமையில் ஆர்ப்பரிப்போடு இன்றைக்கு ஐயா தேவர் திருமகனார் அவர்களுக்கு புகழ் மாலையும் நினைவஞ்சலும் செலுத்தப்பட்டது. ஐயா தேவ திருமகனார் அவர்கள் வெள்ளையை எதிர்த்து ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து குரல் கொடுத்தவர். அவர் பார்க்காத சிறையே கிடையாது. அப்படி வெள்ளையின் காலத்தில் நம்முடைய இந்திய நாடு அடிமைப்பட்டு கிடந்த காலத்திலே சுதந்திரத்துக்காக குரல் கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் முழுமையான அளவுக்கு அன்றைக்கு சுதந்திரம் பெற வேண்டும் என்ற வகையிலே உரிமைக்காக குரல் கொடுத்தவர். அது மட்டுமல்லாமல் மதுரை மாவட்டத்தை சுற்றியுள்ள நம்முடைய பிரைமரி கல்லூரி உறுப்பினர் அவர்களெல்லாம் வெள்ளையர் காலத்திலே மிகுந்த ஒரு அடக்குமுறைக்கு உள்ளாகி அவர்கள் எல்லாம் ஒரு கிராமத்திலிருந்து ஒரு கிராமம் செல்ல வேண்டும் என்றாலும் கூட பாஸ்போர்ட் எடுக்கணும். வெளிநாட்டுக்குதான் பாஸ்போர்ட் எடுக்கணும், வெள்ளையன் காலத்தில் அப்படி இல்லை. ஒரு கிராமத்துக்கு கிராமம் போனால் கூட பாஸ்போர்ட் எடுக்கணும். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே அவருடைய கட்டைவர்கள்லாம் துண்டிக்கப்பட்டு சுடப்பட்டு ஒரு படுகொலை செய்யப்பட்ட நிலையிலே அவருடைய உரிமைக்காக குரல் கொடுத்தவர் நம்முடைய ஐயா தேவ திருமகனார் அவர்கள். எனவேதான் அன்றைக்கு ஒரு கடுமையான சட்டம் நம்முடைய பிரமிழக்கல்ல சமுதாயத்துக்கு எதிராக இருந்தபோது அந்த சட்டத்தை நீக்க வேண்டும் என்று குரல் கொடுத்து நீக்கி அதன் பிறகு சுதந்திரம் வளர்ந்த பிறகு ஐயா தேவ திருமகன் எடுத்த முயற்சியிலே சீர்மரணத்துறை அதாவது கள்ள ரெக்கமேஷன் சென்டர் என்ற ஒன்று ஆரம்பிக்கப்பட்டது. 91-96 ஆண்டு காலகட்டத்தில் அந்த துறையினுடைய ஒரு அமைச்சராக அம்மாவுடைய நல்லாசியோடு பல்வேறு பணிகள் எல்லாம் குறிப்பாக உசிலம்பட்டி ராஜதானி நாட்டார் மங்கலம் போன்ற பகுதிகளெல்லாம் 250 பள்ளிக்கூடங்கள் இருக்கின்றது. அதையெல்லாம் மேம்படுத்தி செம்மைப்படுத்த வேண்டும் என்ற வகையிலே அன்றைக்கு எல்லாம் நேரடியாக செய்து ஹாஸ்டல் வசதி அதே போன்று கல்வித்தரம் உயர்வதற்கிடையே எல்லா விதமான நடவடிக்கையும் அன்றைக்கு எடுக்கப்பட்டது.